இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் இந்த சீனி மாதா, இங்க எம்ஜிஆர் வந்ததும் என்டிஆர் வந்ததும் இந்த சீனி மாதா. இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் இந்த சீனி மாதா, இங்க எம்ஜிஆர் வந்ததும் என்டிஆர் வந்ததும் இந்த சீனி மாதா. அனைவர் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தாயை வேண்டிக்கிட்டேன் நான், வைரமுத்து சாருக்கு முன்னாடி நம்மளை பேச கூட்டுறணும்னு. அதனால தான் ஒரு பிட்டு போட்டேன், வெளியில் போகணும் சீக்கிரம், ஏன்னா அவர் பேசுனதுக்கப்புறம் யார் பேசுனாலும் இடப்படாது, அது மதன் கார்கியாக இருந்தாலும். இங்கே இந்த விழாவிற்கு நான் வருகை தந்ததற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. முக்கியமான காரணம் ஸ்ரீகாந்த் தேவா. எப்பா நீங்கள் என்ன முதல்ல சொல்கிறீங்க, 7 முறை நேஷனல் அவார்டு வாங்கினவர், அவர் கையால் வாங்கினது தான் பெரிய குறிப்பினேன். நாங்கள்லாம் பக்கத்தில் அப்படியே ஒட்டிக்கிட்டு நிற்கிறோம் நான் ராஜாலாம். ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு நிறைய ஒரு பழக்கம் இருக்குது. மெயினாக வைரமுத்து சார் வந்து என்னுடைய 45-46 படங்களில் எப்படி ஒரு 25 படங்களுக்காவது பாட்டு எழுதியிருப்பார். அது வந்து நாட்டாமையில் ஆரம்பித்தது அது. ஸோ அவரை ரொம்ப நாள் கழித்து நான் அப்போ அவர் கூட உட்காந்து பேசி அவரோட இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. நன்றி சார். ஏன்னா நான் நிறைய ஃபங்க்ஷனுக்கு போகிறதில்ல, நிறைய நடிக்கிறேன் இப்போ. ஸோ ஸ்ரீகாந்த் தேவா அவரை வந்து நான், தேவா வந்து எனக்கு ஒரு 20 படத்துக்கு மேலே மியூசிக் பண்ணியிருக்காரு. அது எல்லா படத்துக்கும் வந்து ஒரு கீபோர்டு பிளேயர் வந்து ஒன் ஆஃப் த கீபோர்ட்ஸ், தட் இஸ் உன்னோட சித்தப்பாங்களோட சிவாவோட பக்கத்தில் அவர் இருப்பார். அதாவது 20 படம் அவர் பண்ணும்போது அப்போது வயசு தான் கம்மி, ஆனால் ஆள் சைஸ் அதே தான், ஆனால் மனசு குழந்தை மனசு, தேவாவின் குழந்தை மனசு. எனக்குமே அந்த ஒரு எனர்ஜி வரும் அவர் வந்தாவே. அவர் சும்மா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் வந்து ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொன்னால் போதும், ஹோல் ஆடியன்ஸை பாட வச்சிருவார், ஆட வச்சிருவார். அப்படி ஒரு எனர்ஜிட்டிக் மேன். அப்புறம் வந்து கணேஷ் பாபு, அவர் என்னுடைய ஒன் ஆஃப் த படம் வந்து நடிக்க வந்தார். அந்த நடிக்க வந்ததில் அவர் பழக்கம் ஏற்பட்டு நான் வந்து அவருடைய இயல்பான நடிப்புக்கு நான் வந்து அப்போயே வந்து பாராட்டு தெரிவித்தேன். அது எனக்கே ரொம்ப நாள் இருக்கு, நான் மறந்துட்டேன் இவர் தானே அதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் தான் வந்து ஞாபகப்படுத்தினார், ஞாபகம் இருக்கேன் சார் இந்த படத்தில் சரத்குமாரோட எனக்கு ஒரு ரவுண்ட் ராலி சிங்கிள் ஷாட் போட்டிங்க, நான் நல்லா நடித்தேன்னு பாராட்டினீங்க அப்படின்னா எனக்கு அப்போ தான் ஞாபகம் வந்தது. ஸோ பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து நடிப்பில் ஆர்வம் உள்ளவர். அவர் இன்று இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் இருக்கார். அந்த கட்டில் பற்றி சொன்னார், அதாவது இந்த ஆன்டிக் பீசஸ் எல்லாம் வந்து நம்ம பாதுகாக்கிறதே கிடையாதுன்னு. அது நம்ம வீட்டில் மட்டும் இல்லை, நாட்டிலையும் அதை வந்து நிறைய பாதுகாக்கிறது இல்லை. ஆக்சுவலாக வந்து யூரோப் கண்ட்ரீஸ்லாம் வந்து அந்த ஆன்டிக் எல்லாம், அந்த பில்டிங்ஸ் எல்லாம் அப்படி என்ன தான் இடிஞ்சு போனாலும் அதை அந்த இடிஞ்சு போன மாதிரியே இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை அப்படி பாதுகாத்து வச்சுருக்காங்க. நம்ம இதில் தான் கொஞ்சம் ஒன்றா போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஆன்டிக் பீசஸ்னுடைய அருமையெல்லாம் அதில் சொல்லியிருக்காங்க, நல்ல அருமையான பாடல்கள். ஸ்ரீகாந்த் மெலடி கிங் ஆகிட்டார். குடும்ப பாங்கான ஒரு படம், ஒரு அதில் குழந்தைகளுக்கும் முக்கியத்துவம் இருக்குது, காதலுக்கு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரியுது. ஒரு பீரியட் ஃபிலிம் அப்படின்ற ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வருதா பீரியட், அந்த பீரியட் அதுவும் தெரியுது. ஸோ எல்லாமே சேர்ந்து அது ஒரு ரசனை மிகுந்த ஒரு படமாக அமையணும் அப்படின்ட்டு நான் வேண்டிக்கிறேன். 150 ஆண்டுகள் வாழப்போகும் ஜாக்வார் தங்கம் இன்றைக்கும் இளமையாக இருக்கார் பாருங்க, 71 வயசு ஆச்சா, தெரியவே தெரியாது. அவர் 2-3 சில்லு காமிச்சார், இங்கேருந்து அந்த ஸ்க்ரீன் டாப்பில் கால் படுற மாதிரி, அந்த அளவுக்கு இன்றைக்கும் வந்து சிலம்பத்தில் எங்கேயே இருக்கார். ராஜா நீங்கள் நடிக்கலாம்னு நான் சொல்லிட்டு இருந்தேன், நல்ல அருமையான கேரக்டர் பண்ணலாம் நிஜமாகவே, ஏன்னா அப்படி ஒரு கலையான முகம். ரவி இப்போ நடிக்க வரும்போதே வர வேண்டியது, இவர் இயக்குனர் ஆனதுனால அவர் நடிகராயிட்டார். ஸோ
இன்றைக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் இன்றைக்கி பிடிக்குது இல்லையா? முன்னாடி வச்சா இன்னும் அழகுன்றாங்க போட்டு போயிட்டு அஜித் மாதிரி. ஸோ அந்த பெப்பர் அண்ட் சால்ட் இஸ் வெரி குட். சிருஷ்டி கூட ஆக்சுவலாக எனக்கு தெரியும், அவங்க மறந்துருப்பாங்களா என்னன்னு தெரியல. ரிமெம்பர் மீ. ஆக்சுவலாக தெலுங்கு படம் பாலகிருஷ்ண படத்துக்கு ஒரு கேரக்டருக்காக நடிக்க வந்தாங்க ஹைதராபாத்துக்கு. ஒரு டெஸ்ட் ஷூட் கூட பண்ணோம், பட் ஏதோ ஒரு சில சந்தர்ப்பத்தினால அது நடிக்க முடியல. ஸோ எல்லாமே ஒரு தெரிந்த முகங்கள், தெரிந்த நபர்களுடைய கலந்த ஒரு படம். இந்த படம் மாபெரும் வெற்றியடைய இந்த பாடல்கள், இந்த வரிகள், இது எல்லாமே மிகப்பெரிய வெற்றியடைய நான் வணங்கும் இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இந்திரன் வந்தது, சந்திரன் வந்தது, இந்த சீனி மாதா. இங்க எம்ஜிஆர் வந்தது, என்டிஆர் வந்தது, இந்த சீனி மாதா. இந்திரன் வந்தது, சந்திரன் வந்தது, இந்த சீனி மாதா. இங்க எம்ஜிஆர் வந்தது, என்டிஆர் வந்தது.